வழக்கத்திற்கு மாறான கொஞ்சம் சேட்டைகள் நிறைந்த சில வீடியோக்கள் அப்படின்னு போட்டு அதுலேயும் ஃபேமஸ் ஆகிறாங்க. கொஞ்சம் கோமாளித்தனத்தோடு இருக்கக்கூடிய அல்லது வியர்டான வீடியோஸ்னு சொல்லும்ல, அந்த மாதிரி வீடியோஸை இது பண்ணுறப்போ நான் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். லூசரா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுரா லூசுரா லூசுரா. இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே, உங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் வெளியே வெளியிடுவீங்கள்ல, அப்புறம் ஓப்பனிங்கில் ஒரு சின்ன ரிமார்க் மாதிரி ஓப்பன் பண்ணுவீங்களே. வணக்கம் டா மாப்ள, தேனில இருந்து. மாப்பிளா வணக்கம். மங்காளி தேனில இருந்து. வணக்கம் ஸ்தப்பா. வணக்கம் பெரியப்பா. கொளுந்தியா ஒண்ணுட்ட. என்னோட பேர் திருச்சி ரமேஷ். நான் பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் பட்டாப்பட்டி போட்டு வாடுறது. ஆஹா, அவனா நீ? இந்த மாதிரி வித்தியாசமான காமெடிகள் பண்றது. இன்னொருத்தன் பேரு நான் லூஸ். அன்னைக்கு பார்த்து நீ லூஸ் ஊருக்கு போயிட்டான். சரி, அப்ப வீட்டுல இருந்தது யாரு? நான் லூஸ். ஒத்துக்கிட்டா சரி. ரைட், பக்கத்துல. என் பேரு காத்து கருப்பு கலை. கருத்தான வீடியோவா போடுவோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ தள்ளிடாதீங்க, கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்க. இப்ப தள்ளி விட்டுருங்க. காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லை நினைச்சேன். அமெரிக்காவில படிச்சு அங்கேயே கோல்ட் மெடல் வாங்கினவர். அது மட்டுமல்ல, பிராட்லியோட முதல் சிஷ்யர் இவர் தான். அடிமடியில் சேமிப்பேன். What a man. உங்களுக்கு வயசாகல. டான்ஸ் ஆடி வீடியோ போடுவீங்க. என்ன வயசு உங்களுக்கு? 48. 48 வயசு. என்ன பண்றீங்க? ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கே. எது ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கீங்களா? பாவி, ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பட் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி வீடியோ எதுக்காக அந்த மாதிரி போடுறீங்க? இந்த மாதிரி டான்ஸ் ரொம்ப பிரியம் சார். இறைவியத்துக்கு இப்பதான் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆடா டேய், ஏதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காணும் இல்லையாடா. அடிபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்கார பட பிச்ச. வணக்கம் ப்ரே. நடந்து போனே பாலா பனி வராங்களே பாவி பசங்கடா. காலப்போக்குல பொண்ணு கிடைக்கல. இந்த மூஞ்சிய பாரா, இந்த முகர கட்டி எந்த பொண்ணாச்சு லவ் பண்ணுவாளா? ஒரு பொண்ணு வந்து வணக்கம் கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் அந்த லவ் ஓகே ஆகி மேரேஜ் வரைக்கும் போயிருச்சு. அண்ணா உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க தான் திருமணம் மேரேஜ் ரெண்டு பேருக்கும். இந்த அப்பம் பச்சை கேக்குற இவன் ஒரு உதவகர, இந்த உதவகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவகர, இந்த ரெண்டு உதவகரையும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிராப்ளம் போப்போம். மித் பஸ்டர்னு சொல்லி பண்ணுவோம். இப்ப காலங்காலமா தேனை தலையில ஊத்தா நரைச்சு போயிரும் சொல்லுவாங்க. நான் அதை ஊத்தி பார்த்து உண்மையாலுமே நரைச்சுதா இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவாரு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன அது? எறும்பு பாட்டு சாரி. நல்ல வேலை இங்க என்னுடைய நேட்டிவ்ல இருந்து டிராவல் பண்ணி லிப்ட் கேட்டு, லிப்ட் மட்டுமே கேட்டு கன்னியாகுமரி போறதா இருக்கட்டும் அப்படின்னா தான் டிக்கெட் எடுக்காம கக்குஸ்லயே உட்காந்து போறது. கக்குஸ்லயா?
நீங்க அவர் அறிமுகப்படுத்தினா உண்மையை அப்படி அறிமுகப்படுத்துவீங்க? காத்து கருப்பாடினா ஏ அவனா அப்படி வீடியோ படிக்கணும் பைத்தியகாரன் அவனா அந்த பைத்தியகாரனா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? நம்மள தாழ்த்திக்கிட்டு வீடியோ போடலாம், நம்மள கேவலப்படுத்திட்டு வீடியோ போடக்கூடாது இல்லையா? சோ அந்த மாதிரி எதுக்கு போடுறாரு நான் கேக்குறேன். தன்னை கேவலப்படுத்திக்கிட்டு மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் பண்ற வீடியோ சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லையே, கோவம் வர்ற மாதிரி தான் இருக்குது. அதுல ஒரு 80% வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதை படிக்கும் போது நமக்கே இரிட்டேட் ஆகும். ஷீலா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த வீடியோ ஒன்று ஸ்க்ரோல் ஆகிட்டு இருந்தது, அது ஃப்ரெண்டு பார்த்த உடனே ஐயோ இது லூஸு, இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன வார்த்தை. என் ஃப்ரெண்டு ஒரு கிரிக்கெட் இருக்கா? ஃப்ரெண்டு பண்ண கிரிக்கெட் தான் எங்க விட்டேன்? ஓ ஃப்ரெண்டு ஒரு கிரிக்கெட் கேட்கிறேன். வெளிப்படுத்த முடியும் இதுல டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே வேற அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆனதா ரெண்டு நாள் கழிச்சுதான் நானே நானும் பாக்குறோம், எங்க வீட்டுல உள்ளவங்களும் பாக்குறாங்க. எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. தெய்வமே, தாய் தந்தை சந்திக்க சென்ற போது போட்டாரா? இல்ல அவங்க அம்மா அப்பா பார்க்கும் போது வீடியோ எடுத்தோம். கேமரா வாடகை எடுத்து நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. எங்க அம்மா பார்த்தோம் அப்ப வீடியோ எடுத்துட்டோம். எல்லா விஷயத்தையும் நாங்க ஷேர் பண்றோம், அதனால இந்த விஷயத்தை நாங்க ஷேர் பண்ணோம். அதெல்லாம் இதுக்கு வீடியோ எடுத்தீங்க என்ன? நாங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். எங்களோட வாழ்க்கையோட ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நாங்க வீடியோவா மேக் பண்ணி போடுவோம். பட் அதையும் போட்டோம், ஏத்துட்டாங்கன்னா இதுக்கே படுத்துட்டா எப்படிடா? இன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் கதையில இருக்க, நீயாவது கேள. சாரி சார், அனிமல் ப்ளூ ஃபிலிம்லாம் நான் பாக்குறது இல்ல. ஏன்னா இவர் வந்து ஆபாசமா ஒரு பொண்ணு வீடியோ போடுறாங்க, அது ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. அந்த பிள்ளையவே திட்டுறாரு, என்னைய வயிறுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த பிள்ளைக்கே ஒழுக்கமான வீடியோ போடுதுங்கன்னு சப்ஸ்கிரைப் ஒழுங்கா நாங்க நீ பண்ணவே மாட்டேங்கிறீங்க. பொம்பளை பிள்ளையா அவுத்து போட்டு ஆடுறத மட்டும் அதிகமா விடுற, அத அதுக்கு மட்டும் அதிக ஃபாலோவர்ஸ் குடுக்குற. ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறத இவரா தான் சார் இருப்பாங்க. அந்த வீடியோ பக்கத்திலேயே வச்சு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறத இவரா தான் சார் இருப்பாங்க. என்னடா இது? விவசாயம் இருக்கு, அந்த கோபி என்ன சொன்ன மாதிரி நீ வந்து இங்க தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க.
சொட்டத்தலைய செருப்பால் அடி பண்ண உடனே நிப்பாடுறா ப்ரோக்ராமே நிறுத்துறானா டேய் கேட்டேடா எடுக்கறீங்க கொல்ல விடும் இங்க வர இமே நான் வந்து எனக்கு மத்தவங்க மாதிரி இந்த பொலக்கணும் இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது சாரின்னு சொல்லாரா சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதுடா சாரிங்க என்ன பண்ணிட்டாரு சரி நான் வேணா உன்ன சாரி கேக்குறப்பா அது ஏன் இவ்ளோ கோவ போறீங்க பெண்கள் வந்து என்ன சொல்ல முடியானே தாவடி உரிச்சிருந்த புள்ள தேனில இன்னைக்கு பூராமே நைட் போட்டு மல்லிகை கடைக்கு போயிட்டு இருக்கு வாட் இஸ் திஸ் நைட்டி என்ன நைட்டி இன்ன வாசல்ல கோலம் போட்டீங்க அதையும் விட்டோம் அதையும் தாண்டி இப்ப காலேஜ் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டீங்க இனிமே உங்களை விட்டா தமிழ்நாடு தாங்காதடி உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூடணும் அவ்வளவுதானே ஆமா நான் இங்கனக்குள்ள ஒரு 5 பேர் உனக்கு புடிச்சு வரேன் இது சரி எங்க டேய் பாரு